பொதுவாக இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை பொறுத்தவரை திமுகவில் இருக்கிற சில நண்பர்களும் பாஜகவை சார்ந்தவர்கள் இன்னும் பலர் என்னன்னு சொன்னோம்னா சிஐடி தான் அவங்களுக்கு பிரச்சனை. இவங்க சங்கம் வேணும், சங்கத்துக்காக அவங்க போராடுறாங்க. இல்லை சங்கத்தில் வந்து அந்த முத்துக்குமார்ன்ற சிஐடி தலைவராக இருக்கணும், அதுக்காக தான் இவங்க வந்து விடாப்பிடியாக போராட்டம் நடத்துறாங்க. சாம்சங் நிறுவனம் எல்லா கோரிக்கையும் ஏத்துச்சு, 5000 சம்பளம், ஏசி பஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வீம்புக்குன்னா போராட்டம் நடத்துறாங்க. சிஐடி போராட்டம் நடத்துச்சுன்னா சாம்சங் கம்பெனி வெளிநாட்டுக்கு போயிடும், வெளிமாநிலத்துக்கு போயிடும், நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து முடக்கிடுவாங்க. இப்படியான விஷயங்களை வந்து பல்வேறு வார்த்தைகளில் வந்து விமர்சனமாக பண்ணுறாங்க. சாம்சங் தொழிலாளர் வந்து இப்போ போராட்டத்தில் இருக்கிறவர்கள் 18 வருஷமாக அதே தொழிற்சாலையில் தொழிலாளியாக வேலை செய்து வந்தாங்க. 18 ஆண்டு காலத்தில் அந்த நிறுவனம் தொழிலாளர்கள் மீது தொடுத்த அடக்குமுறை, எதிர்த்து கேட்டால் அவங்கள வந்து பழிவாங்கப்பட்டது, அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காதது, இது சார்ந்த விஷயங்களில் அவங்க தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்திடம் எடுத்து சொல்லும்போது நிர்வாகம் அதை வந்து அங்கீகரிக்காததுனால அவர்களாகவே தேடி சிஐடி அலுவலகத்துக்கு வந்து எங்களுக்கு சங்கம் கேட்டாங்க. கேட்ட பிறகு தொழிற்சட்டங்கள் பிரகாரம்னா நீங்க வந்து ஜெனரல் பாடி கூட்டி ஒரு சங்கத்துக்கு பேர் வைக்கணும். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம், தலைவராக முத்துக்குமார், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அந்த தொழிலாளர்கள். ஒரு சங்கத்துல வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் தொழிற்சங்க தலைவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சட்டம் சொல்லுது. எல்லா யூனியனும் அதான் இருக்கு. இப்போ தோமுசாவுடைய LPF யூனியன் லீடர் வந்து சண்முகம் சார் இருக்காரு, அவருன்னு பஸ்ஸா ஓட்டுறாரு இல்லை, ஆனா அவர் தலைவர். பல நிறுவனங்கள் அவருக்கு LPF மட்டும் இல்லை, பல்வேறு இண்டிவிஜுவல் தொழிற்சாலைலாம் இருக்கிறாங்க. இது நம்ம சட்டம் கொடுத்துருக்கூடிய விஷயம். எனவே அந்த அடிப்படையில் போகிறாங்க. இது வந்து நம்ம விண்ணப்பிக்கிறோம், தொழிலாளர் ஆணையர்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. விண்ணப்பிச்சா வந்து ஒரு 4 ஹவரில் நீ நம்பர் போட்டு கொடுத்துடலாம். 35 நாட்கள் கடந்து 45 நாள் கடந்த பிறகு சாம்சங் நிறுவனத்தை வந்து ஒரு கடிதத்தை அவங்க வாங்குறாங்க. அவளை அவங்க அனுப்புகிறாங்க, என்னோட பேரை வச்சு இவங்க தொழிற்சங்கம் அனுப்புகிறாங்க, எங்கள் பேரை தொழிலாளர் சங்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தை வாங்கி சிஐடிக்கு அனுப்புறாங்க. அந்த கடிதத்தின் மீதும் தொழிலாளர் ஆணையர் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் தொழிலாளர் ஆணையர், அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க 100 நாட்கள் கடந்த பிறகு எந்த நடவடிக்கை எடுக்காதனால தமிழ்நாடு அரசாங்கத்தின் தொழிலாளர் துறையும் சாம்சங் நிறுவனத்தினுடைய ஒரே ஊதுகோலாக மாறிவிட்டதாக என்று கருதி பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போறாங்க. தங்கம் தென்னரசு மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, எனவே நாங்க என்ன பண்ண முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணா நீதிமன்றத்துல நாங்கள் சங்கத்தை பதிவு செய்கிறோன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. யார் பதில் சொல்லணும்னா சாம்சங் நிறுவனம் இல்லை, சாம்சங் நிறுவனம் வந்து தன்னை இணைத்துக் கொள்றதுன்னு வழக்கில் வராங்க. வழக்கு யாரை எதிர்த்துனா தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஏன் இந்த சங்கத்தை பதிவு செய்யவில்லை என்றுதான் வழக்கு. இது மாதிரி எல்லாரும் தொழிற்சங்கம் வந்து வழக்குக்கு போவாங்க. இப்போ ஆக்சுவலா கோர்ட்ல வந்து பதில் சொல்லி சங்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசு. ஆனால் லாவகமாக அது ஏதோ சாம்சங் நிறுவனத்தினுடைய இதுவாக மாத்துறாங்க. அரசாங்கம் வந்து சங்கம் பதிவு செய்யறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது, அதை பதிவு பண்ணிட்டு போலாமா, ஏன் பதிவு பண்ணாம வேற என்ன விஷயம் வச்சுட்டான்னு கேட்கிறாரு. ஸ்ரீபெரும்புத்தூர் விட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 68க்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில CIT சங்கம் இருக்கு. BMW கார் இருக்கு பாத்தீங்களா, அதுல CIT சங்கம் இருக்கு. AK டயர்ஸ்ல CIT சங்கம் இருக்கு. அப்போலோ டயர்ஸ், எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிக்கும் CIT சங்கம் இருக்கு. அங்க போராட்டம் நடத்தி தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு வாங்கி கொடுத்துருக்கோம், பர்மனன்ட் பண்ணிருக்கோம், எல்லாமே CIT பண்ணுது. சாம்சங்க்கு மட்டும் இவ்வளவு ஓவர் டைம் போட்டு ஒர்க் பண்றீங்க, சாம்சங் மத்ததுக்கு பதிவு பண்ணீங்கல்ல, இது ஏன் பதிவு பண்ண மாட்டேங்குது, யார் ஒர்க் பண்றாங்க ஓவர் டைம் எடுத்து? நீங்க சொன்ன மினிஸ்டர்ஸ் தானே. இப்ப நீங்க தொழிலாளர் ஆணையர் வந்து நம்பர் சங்கத்தை அங்கீகரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தொழிலாளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கம் வந்து மேனேஜ்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்தி அதோடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கோரிக்கை நிறைவேற்றிக்கும். இதுதான் நடக்கிறதுக்கு. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தொழிற்சங்கம் செயல்படக்கூடாது என்று சாம்சங் நிறுவனம் விரும்புது. அந்த சாம்சங் நிறுவனம் விரும்புவதை இந்த அமைச்சர்கள் வந்து என்னன்னா நியாயப்படுத்துறாரு. நல்ல கேள்வி கேட்டார் TR ராஜா. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தமிழகத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாச்சு. எதுக்காக நீதி கட்சி உருவாச்சு? பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக நான் பிராமின். சரி, பிராமின் தான் ஒடுக்குமுறை பண்றோமே, கை கட்டி உட்காந்துருக்க முடியுமா? நிலப்பிரபு ஆண்ட சொன்னா இதே வார்த்தைய எல்லாம் உட்காந்துட்டு எனக்கு சொன்ன அடிப்படையில் வேலை செய்யறான்னா, ஒரு விவசாய கூலி தொழிலாளிக்கு திருமணம் ஆச்சுன்னா அவனுடைய மனைவி வந்து முதலிரவுக்கு வந்து ஆண்ட வீட்டுக்கு போனோம், கை கட்டி உட்காந்துட்டு இருந்தோமா? இதே தான் வெண்மணியில சொன்னாங்க, சிவப்பு கொடி இறக்கடா, ஆண்டைங்களோட கொடியை பறக்கூடியான்னு சொன்னாங்க. கொடியெல்லாம் மாற்ற முடியாத உரிமைக்கான போராட்ட கொடின்னு சொன்னோம். நீங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறவன் அடிச்சான்னா கை கட்டி நிக்கணுமா? ஆதிக்கசாதி சொன்னா கேட்டு போக முடியுமா? அப்போ சொன்னா ஏய் ஒழுங்கா 3 வேளை கஞ்சி ஊத்துறான், கஞ்சியை வாங்கிட்டு குடிச்சிட்டு போயா, என்னை எழுத்துட்டா உனக்கு வேலை கிடைக்காது, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோன்றானுங்க ஆதிக்க சாதி. அதை கேட்டுக்க முடியுமா? அதே தான் இது. இது வந்து என்னன்னா முதலாளி மிரட்டுறான். இது இன்னைக்கு நேற்று பேச்சு இல்லை, 100 ஆண்டு காலம் நடக்கூடிய விஷயம். வஉசி போராட்டம் நடத்தினார் தூத்துக்குடியில. அன்றைக்கு அந்த தொழிலாளிக்கு எந்த அந்த முதலாளி என்ன சொன்னாங்களோ அன்னைக்கு பிரிட்டிஷ் அதிகார வர்க்கம் என்ன பேசுச்சோ அதே வார்த்தை தான் இன்னைக்கு அமைச்சர் பேசுறாரு. இங்க இருக்கிற பிஎன்சி மில்ல தொழிலாளி தான் உரிமைக்கு போராடணும்னு ரெண்டு தொழிலாளி துப்பாக்கியில் வச்சு சுட்டு கொண்டான். உள்ள ஒர்க்கரை மேனேஜ்மெண்ட் அதற்கு எதிராக கலெக்ஷன் நடக்கும்போது அன்னைக்கு இருக்க முதலாளிகள் என்ன பேசினாங்களோ அதே வார்த்தை இந்த வார்த்தைலாம் கேட்டு 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 காது புளிச்சு போச்சு. அதாவது உரிமை கேட்டால் நான் என்ன கேட்குறேன், புதுசாக வந்து வெளிநாட்டு சட்டமாக கேட்குறேன். என்னோட நாட்டில் என்னுடைய மாநிலத்தில் என்ன அரசியல் சட்டம் இருக்குதோ தொழிற்சங்க சட்டம் இருக்குதோ அதை அமுல்படுத்த தானே சொல்கிறோம். சட்டத்தை அமுல்படுத்துன்னு சொல்லுவது வந்து தவறான விஷயமா? இங்கே வரக்கூடிய நிறுவனங்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போக மாட்டேன்றாங்க, மத்திய பிரதேசத்துக்கு ஏன் போக மாட்டேன்றாங்க, பீகாருக்கு ஏன் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் தொழில் தொடங்குறதுக்கு போக மாட்டேறாங்க, ஏன் அங்கே போகாமல் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா, தமிழ்நாட்டில் அதுவும் காஞ்சிபுரம் பகுதியில் ஏன் வராங்கன்னா, இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளம், துறைமுகம் பக்கத்தில் கடல் இருக்குது, விமான நிலையம் இருக்குது. அதுக்கும் அப்பாற்பட்டுனா படித்த மனித வளம் இங்கே இருக்குது. இளைஞர்கள் படித்த மனித வளம், அந்த மனித வளமும் இயற்கை வளமும் அதை உற்பத்தி செய்தால் அது கடல் விநியோகம் பண்ணுவதற்கான போக்குவரத்து வசதியும் இருப்பதனால தான் தமிழ்நாட்டுக்கு வரார்கள். ஒரு முதலீடு செய்ய வரவங்க உங்கள் ஊருக்கு வேலை வாய்ப்பு செய்யணும்ல, அவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணால் நமக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக தான் வராங்க. அப்படி வரக்கூடிய ஆள்கிட்ட எப்போ நீ வா, இப்போ நம்ம அரசாங்கம் என்னென்ன கண்டிஷன் போடுன்னு தெரியுமா மக்களுக்கு? ஒரு நிறுவனம் வரும்போது எனக்கு வந்து நீ வந்து சொத்து வரி வாங்கக்கூடாதுன்னுவாங்க, எனக்கு நிலத்தில் இவ்வளோ நாள் வரி வாங்கக்கூடாது, இவ்வளோ நாள் வந்து மின்சாரத்துக்கு வந்து கட்டணம் வாங்கக்கூடாது, சலுகை விலையில உனக்குலாம் எனக்கு தரணும் இப்படின்னு அவன் பல கண்டிஷன் போடுறான். நம்ம நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம தொழிலாளர்களுக்கு இந்த உரிமையை தரணும், தொழிற்சங்க உரிமையை தரணும்னு கேட்பது என்ன தவறா? போஸ்ட் 2000 முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொலிட்டிகலைசைஸாக இருக்குன்னா, சோஷியல் மீடியா போஸ்ட்டில் தான் நம்ம அரசியல் மையம். இன்டெப்த் பாலிடிக்ஸ் இல்லை. கடந்த 20-25 ஆண்டு காலத்தில் கடுமையான ஒடுக்குமுறை அடக்குமுறை எதிர்த்து போராட்டம் நடந்து அதன் மூலமாக அரசியல் மயப்படுத்தப்படலை. இந்த குளோபல் வேர்ல்டில் இந்த இப்படிதான் நம்ம அரசியல் மயப்படுத்தப்படுறோம். அப்போ என்ன ஆயிடுன்னு சொன்னால் வந்து புதுசாக வந்து உரிமைன்னு சொல்கிறதே உனக்கு வந்து ஆச்சரியமாக, என்னங்க உரிமையா, உரிமையெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி வருது. இன்னொன்று என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம படிக்கிறோம்ல எம்பிஏ, இப்படி பிகாம் கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி 80ல் பிகாம் உண்டு, பிபிஏ, பிஏ கார்பரேட், பிஓ கோஆபரேட்டிவ், எம்பிஏ, எம்சிஏ எல்லாம் படிக்கும். இந்த படிப்புகள் முழுக்க அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிளஸ் இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னா இவருடைய கல்வி என்ன தெரியுமா இருக்குது, யூரோப்பியன் அமெரிக்க முதலாளித்துவ சமூக அமைப்பு வந்து இந்த முதலாளித்துவம் சார்ந்த ஒரு கருத்தியல் உருவாக்குறது. ஆல் இஸ் வெல், பிரச்சனை வந்தா ஆல் இஸ் வெல், விஜய் சொல்லிப்பார் தெரியுமா, ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் வச்சுக்கோ. இப்போ இந்த இமேஜ்ல வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ரைட்டை கேட்டாலே உரிமையை கேட்டாலே மூலதனம் பறி போயிடும்ன்ற கருத்து வந்து என்ன ஈஸியா பரப்பப்படுது. அப்படி கிடையாது. நீங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே என்னன்னா இதே மாதிரியான எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள் போராடி அவங்க உரிமையை நிலைநாட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த மூலதனம் போயிடும் மூலதனம் போயிடும்னு சொல்றான் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு பம்மாத்த வார்த்தை. அதாவது உன் உரிமை உன் ரைட்ஸ் அதை கேளு அப்படின்னு கேட்க வைக்கிறது பார்த்தீங்களா, இது நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்தது. அந்த உரிமையை கேட்கறதே தப்பு அப்படின்ற ஒரு உரையாடலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் இப்போ டிஆர்பி ராஜா பேசினார நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு இருக்கிற பொறுப்புணர்வு பாருங்க. நாங்கள் 25-ஆம் தேதி இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்தி அரஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு போறதுக்குள்ள முதலமைச்சர்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா 3 அமைச்சரை நியமிக்கிறேன்னு சொல்றாரு. இதை சுமூகமா முடிகின்றார். நான் அந்த சின்சியரை நான் வந்து நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். டிஆர்பி ராஜா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நான் யார்கிட்ட பேசதே தெரியலன்றார். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் அவர் வந்து தங்கம் தென்னரசு அவர் கொடுக்கும்போது டிஆர்பி ராஜா பிரஸ் மீட்டை நீங்க பாருங்க, அவர் வந்து பேசின மெத்தடே வந்து சரியே கிடையாது. ஆனால் தான் அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா தங்கம் தென்னரசு சார் அவர் வந்து கன்வின்சிங்கா அதே கருத்தை அவர் வேற ஒரு கோணத்துல வந்து பேசுறாரு. அப்ப இவங்களுக்கு என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நான் திராவிட இயக்க வரலாறுன்னு சொல்றேன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இந்த போராட்ட மரபு இருக்கு பாத்தீங்களா, இதுவே என்னன்னா அதிகார வர்க்கத்தை எதிர்த்து உருவான கருத்தியல் தான். அந்த கருத்தியல் இன்னைக்கு திராவிட இயக்கத்துல கூட இளம் அமைச்சர்கள் வந்து உள்வாங்கல, உள்வாங்கணும். உள்வாங்கினா இந்த போராட்டத்தினுடைய ஜனநாயக வெளியே அவங்களுக்கு புரியும். டிஆர்பி இப்ப நீங்க வந்து கணேசன் சார் இருக்கார் மினிஸ்டர், இவர் வந்து தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், அவர் எங்க வந்தார், அவங்க பேசுறதுக்கு வந்தார், அவர் எங்க இருக்காரு? சோ இந்த டிஸ்பியூட்ஸை வந்து எதிர்கொள்வது என்பது சிம்பிளா எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை வந்து என்னன்னா காம்ப்ளிகேட்டடா மாத்து வந்து அமைச்சர்கள் தான். ஏற்கனவே அதே மல்டிநேஷனல் கம்பெனில 60க்கும் மேற்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனில யூனியன் வைக்கும் போது எந்த பிரச்சனையும் வராத போது சாம்சங் நிறுவனத்துக்கு மட்டும் ஏன் இந்த அமைச்சர்கள் இவ்வளவு வக்காலத்து வாங்குறார்கள்? அதுதான் கேட்கிறேன், என்ன காரணம் அது அவங்க தான் சொல்லணும். இப்ப பாருங்க, நீங்க கோர்ட்ல வந்து நேத்து சொன்னாங்க, கோர்ட்ல நாங்க ஏற்கனவே வந்து கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் அங்கே அறவழி போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, முந்தனத்து வந்து நைட்டு வந்து பந்தலை போய் பிரித்து எடுத்து போயிட்டாங்க. பந்தல் சொந்த காசில் நாங்கள் வாங்கி போட்ட பந்தல் தொழிலாளி, அதை பிரித்து எடுத்துமே போலீஸ்கார் எடுத்து போயிட்டாங்க. நள்ளிரவு கைது பண்ணுறாங்க. நள்ளிரவு கைது பண்ணி முடிச்சுட்டு 7 பேர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, 2 பேர் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த நாங்கள் வந்து அந்த 7 பேருக்கு ஏபிஎஸ் கார்பஸ் மூவ் பண்ணுறோம். காலில் கோர்ட்டில், நேற்று காலில் கோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கறிஞர் திருமூர்த்தி வழக்கு பதிவு செய்தான்னு சொல்லிட்டு ஸ்க்ரோலிங் ஓடின உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த 7 பேர் கைது செய்து ஜட்ஜி வீட்டு கூட்டு போறாங்க. நைட்டு ஜட்ஜி சொந்த ஜாமீன்ல விட்டார் நைட்டு. ஆனா இல்லீகல் கஸ்டடியா போலீஸ்ல வச்சிருந்தாங்க. சுங்குவா இந்த ஏபிஎஸ் கார்பஸ் மனு பதிவானதுன்னு சொன்ன உடனே தொழிலாளி வந்து நடு ரோட்ல, சுங்குவா சத்திரம் மெயின் ரோட்ல, அவங்ககிட்ட மொபைல் போனு, பர்ஸ் எல்லாத்தையும் புடுங்கி வச்சு நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க போலீஸ். அப்புறம் எங்களுடைய அட்வொகேட் அந்த வழியா போனவர் பார்த்துட்டு தான் அவர் வந்து கொண்டாரு. இன்னொரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, யார் மத்தியானம் கோர்ட் கேஸ் வரும்போது என்ஜிஆர் பிரசாத் வாதாடுறார், யாரையும் கைது செய்ய மாட்டோம், போராட்டம் நடந்திருக்கு, எந்த விதமான தடையும் இல்லை, நீதிமன்றம் திருப்பி உறுதி செய்யுது. ஆனா வேற 2 தொழிலாளிகளை போலீஸாரை வேலை செய்ய விடாம தடுத்துன்னு சொல்லிட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணி வேலூர் ஒரு ரூல் ஆஃப் லாக்கு உட்பட்டு தானே செயல்படுறோம். நான் தப்பு செஞ்சா நீங்க நடவடிக்கை எடுங்க, அதே மாதிரி நீங்களும் தப்பு செஞ்சா நடவடிக்கை உட்படுத்தப்படணும். அப்ப நீதிமன்றத்தில் சொல்லிருக்கணும்ல, நீங்க போயிட்டீங்க. அதுல ஒருத்தர் பேர் என்னன்னா, இந்த லிஸ்ட்லயே இருக்கக்கூடிய பேரே வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நேத்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நேத்து கோர்ட்ல வந்து தங்கம் தண்டை சார் மினிஸ்டர் பேசணும்னா சொன்னார்னா கோர்ட்டு சொல்லிச்சு அவங்க போராட்டம் நடத்த பத்தி எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைன்னு சொன்னார். 32 தொழில கைது பண்ணி இப்போ மண்டபத்தில் வச்சிருக்காங்க. தோழர் முத்துக்குமார் அவரை கைது பண்ணி சுங்குவார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க சென்ற சிஐடி மாநில தலைவர் ஆ சவுந்தரராஜன் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. நேற்று கோர்ட்டு சொன்னதுக்கும் நீதிமன்ற உத்தரவு குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் சொன்னதுக்கும் மாறாக காஞ்சிபுரம் காவல் துறை வந்து ஏன் இவ்வளவு பெரிய அடக்குமுறை ஆகணும். ஆனா அமைச்சர்கள் வந்து இந்த நைட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரிலீஸ் பண்ண தெரியுமா, முதல் நாள் ஒரு நைட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு, ஒப்பந்தம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 3 மினிஸ்டர் முடிவு பண்ணி பிரஸ் கிட்ட போயிட்டாங்க. ஆனா எங்கிட்ட பேசவே வரல. அப்போ அமைச்சர்கள் வந்து எப்படி செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வந்து வழிகாட்டி இருக்கும்போது முதலமைச்சருக்கு இவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்க, அல்லது முதலமைச்சர்கிட்ட வந்து இவங்க எந்த தகவல் அடிப்படையில் சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க, இந்த மாதிரியான ஐயங்கள் நமக்கு இருப்பதனால்தான் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் சொன்னார்னா, முதலமைச்சர் நேரடியாக தலையிடுங்க, இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதில் வந்து செயல்படுங்கன்னு சொல்கிறோம். நம்ம எனிவே எப்படி இருந்தாலும் நம்ம மாநில முதலமைச்சர் தான் நமக்கு பொறுப்பு, நமக்கு வந்து நம்ம முதலமைச்சர் தான் அந்த பிரச்சனையில் சரிப்படுத்த முடியும். எனவே வந்து முதலமைச்சர் மேலே வந்து கோரிக்கையை வந்து தோழர் கே பாலகிருஷ்ணன் வைத்தார். இது எல்லாம் வந்து என்னன்னா, திமுகவோட எல்பிஎஃப் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சங்க தலைவரோட போய் பேச சொல்லு. திமுகவுக்குன்னு ஒரு தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா, அதோட தலைவராக சண்முகம் சார் இருக்காரு, அவரு அந்த ட்ரேட் யூனியன் லீடரை வந்து கேட்க சொல்லுங்க. அவர் சொல்லுவார் தொழிற்சங்கம்னா என்ன, ஏன் போராடுறாங்கன்றது. உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த போராட்டத்தில் இப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிறதுனா அதோட ஜனநாயக வேட்கை என்ன? கம்யூனிஸ்ட் அடிச்சுன்னா, கிண்டல் அடிச்சுன்னா எங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா சாமி, நாங்கள் ஒன்றும் பதவி சுகத்துக்காக இல்லைப்பா, நான் வந்து சமூக மாற்றத்துக்காக இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா ஒரு ஜனநாயக அரசு இன்னைக்கு இருக்குன்றத உறுதியாக நம்புறோம். ஒரு இஷ்யூவை பற்றி புரிந்து கொள்வதில் ஏற்கனவே இந்த சமூகத்தில் ஒரு கருப்பு தான் இருக்கு இல்லையா, சிவப்பு குடி வந்தால் ஃபேக்டரி போயிடும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து தொழிலாளியை வந்துட்டா தொழிலாளிக்கு போராடி முதலாளியை காலி பண்ணி விட்டுருவானுங்க. ஏங்க போர்டு கம்பெனி எங்க போச்சு, நாங்கள போராட்டம் பண்ணி போச்சு, இப்ப ஏன் போர்டு கம்பெனி வரேன்னு சொல்லிட்டு இப்ப எம்ஓயு போட்டான வெளிநாட்டுல 3 முதலமைச்சர் ஏன் என்ன போட்டிருக்காங்க படிக்க சொல்லுங்க போயிட்டு. அதாவது நம்மளுக்கு நோக்கி இந்த ஏற்கனவே டெம்ப்ளேட் கொஸ்டின் இருக்கு பத்தியா, இதுல விமர்சனம் பண்றாங்கன்னா கொஞ்சம் முதலமைச்சர் போய் பேசி அக்ரிமெண்ட் போட்டு நிறுவனம் என்ன சொன்னாங்க, என்ன கண்டிஷன் பண்ணாங்க, எல்லாத்தையும் படிங்க. படிச்சு கலைஞர் எழுத்துக்களை படிங்க, முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் படிங்க, எல்பிஎஃப் உடைய அறிக்கையெல்லாம் படிங்க, படிச்சுட்டு வந்து பேசுங்க. 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரத்துக்கு மேல மாத்தி இதே சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டம் கொண்டு வந்து நாங்க தான் போராடணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து போராடணும். அதே சட்டத்தை முதலமைச்சர் திரும்ப பெற்றாரா இல்லையா? மே 1ஆம் தேதி அவர் என்ன சொன்னார், மே தினத்துல எல்பிஎஃப் சங்கமே போராடிச்சு, ஏன்னா நான் தான் ஜனநாயக கண்ணார். அந்த மரியாதையை வந்து முதலமைச்சர், அதான் முதலமைச்சர் மேல ஏன் அவ்வளவு மரியாதை வச்சிருக்குன்னா, ஒரு விமர்சனம் வந்தால் அதை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர். சாம்சங் நிறுவனத்தினுடைய அவங்களுடைய நிர்பந்தங்களுக்கு இரையாகாமல் நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி செயல்படுறோம் என்பதை தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இணைஞ்சி ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்க முடியும். அதை உருவாக்கணும் முடிஞ்சிச்சு. குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரியுமா, வாக்கப்பட்டுனா புருஷங்காரன் அச்சாவோட அடி வாங்கிட்டு பார்த்தீங்களா, இந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை அதெல்லாம் இங்க ஒத்து வராது. ஜனநாயகம் ஜனநாயகம் என்னாகும், மாற்று கருத்து, இந்த விஷயத்துல மாற்று கருத்து. இப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க 2 பேருக்குன்னா இந்த எல்லாத்துக்கும் அடிபட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு இந்த விஷயத்துல நான் மாறுபட்டு இருக்கிறேன், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறோ டிஃப்ரென்ஸை புரிந்து கொண்டு இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், தோழமை கட்சிகளா இருக்கலாம். இந்த இஷ்யூல இந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளவுதான். அந்த டிஃபரன்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இது வந்து எப்படி சரியா இருக்கும்? அந்த மாறுபாடு ஒரு விஷயத்துல மாறுபாடு கொள்வதில்லை. இல்லாட்டி நாங்க எல்லாம் ஒரே கட்சியா இருந்துட்டு போறோமே, ஏன் வேற வேற கட்சியா இருக்கும்? இஷ்யூ ஒண்ணு, இது அரசியல் கணக்கு. இது எல்லாமே என்ன தெரியுமா, எம்எல்ஏல எத்தனை சீட்டு வாங்கலாம், எம்பியில சீட்டு வாங்கலாம், இதே புத்தியில சுத்துறவங்க தான் இந்த சிந்தனை வரும். ஓ, சமூகம் அரசியல் மயமாகணும்ப்பா. நம்ம தந்தை பெரியார் வந்து இந்த சமூகத்துல அவரும் எலெக்ஷன் நின்னாரா? எந்த அளவுக்கு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஆணாதிக்கு எதிராக தலைமை வந்து வேலை செஞ்சாப்புல. அந்த செஞ்ச வேலையில தான் நம்ம நிக்கிறோம். இப்போ டாக்டர் அம்பேத்கர் செயலியா, சிங்காரவேலர் செயலியா, சமூகம் அரசியல் மயமானதான் நீங்க ஜனநாயகம் இருக்கும். ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரகிள் வந்து வெறும் சம்பளத்துக்கான போராட்டம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரகிள் மூலமாக தான் சமூகம் ஜனநாயகப்பட்டது. விடுதலை போராட்டமே இங்க கோரல் மில் போராட்டத்துல வஉசி தொடக்கி வைத்ததுல இருந்து, சிங்காரவேலர் இங்க தொடக்கல இருந்து, திலகர் தொடக்கல இருந்து, இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காந்தி உட்பட தொழிலாளர்களுடைய உரிமைக்கு போராடி தொழிலாளர் அரசியல் மயமான பிறகுதான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்துக்கு போச்சு. சோ ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரகிள் என்பது நம்முடைய ஜனநாயக அமைப்பு எப்படி பலமா இருப்பதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தொழிலாளர்லாம் பொலிட்டிகலைஸ் ஆறாங்கன்னா அது முழுக்க முழுக்க திமுக போன்ற முற்போக்கு இயக்கத்துக்கு நல்லது. இந்த நியோ லிபரல் ஏரா இருக்குல்ல, இந்த இப்போ நம்ம இந்த உலகம் இந்த மாறி இருக்க சூழல் வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய கல்வி நிலையங்கள், நமக்கான வந்து பொருட்கள், நம்முடைய சிந்தனை எல்லாமே என்னன்னா நியோ லிபரல் அஜெண்டா நோக்கியே ஓடுது. அதாவது உங்களுக்கு வந்து அரிசி கொடுத்தா இல்லை இது கொடுத்தா நான் ஹெல்ப் பண்றேன், சேவை மனப்பான்மையிலே வாழ்றதுதான். இப்போ உங்களுக்கு காசு இருந்தா 10 ரூபா கொடுத்துட்டு மத்த ஹெல்ப் பண்ணிட்டு நீ நல்லா இருப்பா. அவன் உரிமையோட வாழணும் பத்தில, நீ ஒருத்தர் கொடுக்குற இடத்துல அவன் பெற இடத்துல ஒரு இண்டிவிஜுவல். இப்ப விஜய் வராரு பாருங்க, விஜய் வந்து நெக்ஸ்ட் சிஎம் சீட்டுக்கு போயிடணும், அப்படியே போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி இமேஜ் உருவா கூட இருக்கு இல்லையா. இது வந்து என்னன்னா இந்த மேம்போக்காக அரசியலற்ற தன்மை வந்து என்னன்னா டிஎம்கேல இருக்கக்கூடிய கேடர்ஸ் கிட்டே இருக்கு, லீடர்ஸ் கிட்டே இருக்குது. அது வந்து நமக்கு வந்து வாட்டப்படாது. அது வந்து வலதுசாரிகள் தான் உதவியா இருக்கும். இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சமூகமே அரசியல் மயமாகணும், உன்னோட உரிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நம்ம உரிமைக்காக நம்ம போராடணும், அந்த போராட்டம் வந்து நம்முடைய ஜனநாயக அமைப்பு என்னெல்லாம் வழிகாட்டுதோ அதுக்கு உட்பட்டு செயல்படணும், அப்படி செயல்பட்டதான் சமூகம் ஜனநாயகமா இருக்குன்றோம். சோ இது ஜனநாயகத்திற்கான போராட்டம். நம்ம வந்து நம்ம உரிமைக்காக போராடும் பஸ். இது வந்து இன்னைக்கு நேற்று போராட்டம் தொடங்கிய போராட்டம் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு சாம்சங்னு ஒரு அடையாளமா தெரியுது. எமகால எத்தனை நாள் தெரியுமா போராட்டம் நடந்தது? எவ்வளவு நாள் வந்து வெளியே நின்னாங்க தெரியுமா? இன்னைக்கு 31 நாள் அது 60 நாள் மேல போராட்டம் நடத்தி ஒப்பந்தம் போட்டது. எமகா போராட்டம் இன்னைக்கு வெளியே தெரியல. ஒவ்வொரு தொழிற்சாலையும் இந்த இடதுசாரி தொழிற்சங்க தலைவர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கிராமப்புறத்துல விவசாய கூலிக்காக போய் போராட்டம் நடத்துறது வெளியே தெரியுமா? எந்த சேனல் எங்களுக்கு காமிக்குது? பிரச்சனை வந்தோடனே இப்ப எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா உரிமைக்கு பின்னாடியும் எல்லா விஷயத்துக்கும் பல தியாகங்கள் இருக்குது. தன்னகரற்ற உழைப்புகளை செய்துதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நேத்து இன்னைக்கு வந்தது இல்ல. ஒரு தொழிற்சங்கத்தின் மீது, தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்கள் மீது என்ன விதமான அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப சொல்றாங்களோ, இப்ப ட்விட்டர்ல சொல்றாங்க, அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல சொன்னாங்க, வாயில சொன்னாங்க, அவ்வளவுதான். அவதூறுகள் வார்த்தை வந்து புதுசா ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் அதிகமாகும். அதை கட்டாயம் எதிர்கொள்ளும். சிஐடிக்கான போராட்டம் இல்ல, தொழிலாளர்களுடைய ஜனநாயக உரிமைக்கான போராட்டம். தொழிலாளர் ஜனநாயகம் என்பது சமூகத்தின் ஜனநாயகத்துக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை உறுதியாக நடத்துவோம். இந்த உறுதியாக நடத்தக்கூடிய போராட்டத்துல இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து கரம் கோர்க்கணும்.